ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோராஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இங்கே வந்து எங்களுக்கு மலேசியாவில் லாக்டவுன் போட்டாங்க, ஃபுல் லாக்டவுன். ஸோ நாங்கள் எல்லாமே லாக்டவுனில் தான் இருக்கோம். நீங்களும் நல்லா இருக்கீங்க, வீட்டில் சேஃபாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எங்கேயுமே வெளில போகாதீங்க, வெளில ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். இந்த வீடியோவில் ஈதுக்கு முத அன்னைக்கும் ஈத் அன்னைக்கும் நான் என்னெல்லாம் பண்ணேன் அப்படின்றது தான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஈத் முத அன்னைக்கு கிளீனிங்கு கொஞ்சம் ப்ரீ ப்ரிப்ரேஷன் தான் செஞ்சேன். அது என்னெல்லாம் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. மலேசியாவில் 13ஆம் தேதி தான் வந்து ஈதாக இருந்தது, அந்த தவிர வியாழக்கிழமை அன்னைக்கு. ஸோ நான் புதன்கிழமை அன்றைக்கே வந்து கொஞ்சம் இந்த டீப் கிளீன்லாம் பண்ண ஆரம்பித்தேன். கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியே வந்து கபோர்டு, மேலே லாஃப்டில் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு, கிச்சனு இதெல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா லாஸ்ட் நிமிஷத்தில் நம்மளுக்கு எல்லாமே அட் அ டைம் பண்ணவே முடியாது. ஈதுக்கு ஒரு நாள் முன்னாடி தான் ரூமில் இருக்க இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள், அப்புறமா கட்டில் எல்லாத்தையும் நகட்டிட்டு க்ளீன் பண்ணேன். எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது, ஏன்னா அவ்வளோ குப்பை இருந்தது நான் எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம டெய்லி பெருக்கிறோம், துடைக்கிறோம், எல்லாம் தான் செய்கிறோம், ஆனாலும் குப்பை வந்து பயங்கரமாக இருந்தது கட்டில் கீழேயும் அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் கீழேயும். ஸோ இந்த ரூமை மட்டும் க்ளீன் பண்ணுறதுக்கே எனக்கு 1 hour ஆச்சு. அவ்வளோ டஸ்ட் இருந்தது. நான் யோசித்தேன், இவ்வளோ டஸ்ட்டுக்குள்ளே நம்ம இவ்வளோ நாள் இருந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போதே அப்படி பகீர்னு இருந்துச்சு. ரிதா வந்து KG 2 முடிச்சுட்டு year 1 போயிட்டான். இனிமேல் கிளாஸில் நான் உட்காரணும்னு அவசியம் இல்லை, அவங்க டீச்சர் வந்து பேரண்ட்ஸ் அலவுட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவளே தான் வந்து கிளாஸஸ் அட்டன் பண்ணிக்கிறான். இது வந்து அவள் ஈத் கிராஃப்ட் பண்ணிட்டு இருந்தா, அப்போ தான் அந்த வீடியோ எடுத்தேன். என்னோட ஹெல்ப் இல்லாமலே அவள் வந்து அவள் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஷோகேஸ், அதுக்கப்புறமா சோஃபா, இதிலெல்லாம் வந்து நான் 2 நாளுக்கு முன்னாடி தான் இழுத்து போட்டு எல்லாமே க்ளீன் பண்ணேன். ஆனால் துடைக்கலை, அதனால் ரொம்ப குப்பை இல்லை, ஓரளவுக்கு மேனேஜபிளாக இருந்துச்சு. வீடு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நான் மட்டுமே டஸ்ட் பண்ணி பெருக்கி தொடச்சி க்ளீன் பண்ணதுனால ரொம்ப லேட் ஆச்சு. அதனால தான் நான் மற்ற ஏரியாஸை என்னால் கவர் பண்ண முடியல. மற்ற 2 rooms அதுக்கப்புறமா கிச்சன் எல்லாமே வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணாமலே நான் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். ஈதுக்கு ஸ்வீட் ப்ரிப்ரேஷன் தான் போயிட்டுருக்கு. ஆக்சுவலி இந்த ரெசிபி வந்து நான் ரொம்ப ஆர்வமாக ட்ரை பண்ணேன், கொஞ்சம் வந்து சொதப்பிடுச்சு. டேஸ்ட்டெல்லாம் ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. நான் பர்ஃபெக்டாக வரும் அப்படின்னு ஒரு பயத்தோடு தான் வந்து அந்த ரெசிபியை நான் ட்ரை பண்ணேன். என்னென்னா பெருநாளுக்கு ட்ரை பண்ணது தான் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. கொஞ்சம் முன்னாடி ட்ரையல் பார்த்துருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. அண்ட் மோர் ஓவர் பெரிய பேட்சாக பண்ணிட்டேன் வேறு. ஸோ கேக் கேரமல் கஸ்டர்ட் இது, ஆக்சுவலி பார்க்கலாம் நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் ஃப்ளிப் பண்ணி பார்த்துட்டாக்கா இந்த மாதிரி அந்த கஸ்டர்ட் வந்து உடஞ்சி இந்த மாதிரி ஹாஃப் இதில் குழக்குழன்னு ஆயிடுச்சு. ஸோ ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் நெக்ஸ்ட் டைம் பர்ஃபெக்ட் பண்ணி இந்த ரெசிபி உங்களுக்கு நான் போடுறேன். அடுத்த நாள் தொழுகைக்காக
சல்லா அதுக்கப்புறம் மக்கனா இதெல்லாமே வாஷ் பண்ணி காய போட்டுட்டு நல்லா அத்தர் போட்டு ரெடியாக வச்சுருந்தேன். நோம்பு திறக்கிறதுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக அந்த அன்றைக்கி வச்சுருந்தேன். கொஞ்சம் எனக்கு ரோஸ் மில்க் குடிக்கணும் போல் இருந்துச்சு. இவ்வளோ நாள் வரைக்கும் நான் குடிக்கவே இல்லை. ஸோ காலையில் நான் ரொம்ப வேலை பார்த்ததுனால எனக்கே ஒரு ட்ரீட் கொடுக்கணும் போல் இருந்தது. அதனால் வந்து சப்ஜா சீட்ஸ் வந்து ஊற போட்டு ரெடியாக வச்சுட்டு வச்சுக்கிட்டேன். எப்பயாவது பால் கம்மியாக இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது நான் இந்த பிராண்டு கார்ட்டன் மில்க் வந்து வாங்கி வச்சுப்பேன். அதே மாதிரி தயிரும் வந்து இந்த ஃபார்ம் ஃப்ரெஷ் தயிர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நெஸ்லே விட எனக்கு என்னமோ இந்த பிராண்ட் பிடிச்சிருக்கு. கொஞ்சம் நம்ம ஊர் தயிர் மாதிரி டேஸ்ட் இருக்கும். அப்புறம் முட்டைலாம் வாங்கி ரெடியாக வச்சுக்கிட்டேன். ஏன்னா அதுக்கப்புறம் எப்போ நம்ம போகுன்றதுலாம் தெரியல. இந்த மாதிரி காட்டனில் போட்டு பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள். நாட்டுக்கோழி முட்டை தான் வாங்கினேன். அப்புறம் நாட்டு சக்கரை வந்து இங்கே காயில் பிராண்ட் சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அது ரொம்ப நல்லாயிருக்கும். அது கூட ஸ்பூன் வந்து ஒன்று ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. கவுண்டர் டாப்பில் இருக்கிற அந்த டப்பாலாம் வந்து காலியாக போக ஆரம்பிச்சிருச்சு. அதெல்லாம் ரீஃபில் பண்ணி ரெடியாக வச்சுக்கிட்டேன். ரோஸ் மில்க் ரெடி ஆகிடுச்சு. இஃப்தாருக்கு வந்து நான் மேகி நூடுல்ஸ் தான் போடலான்ட்ருக்கேன். வந்த முட்டை எல்லாமே வந்து எப்பொழுதுமே நான் வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஃப்ரிட்ஜில் வைப்பேன். கொஞ்சம் அந்த ஸ்மெல்லாம் இல்லாமல் இருக்கும். அதுக்காக நீங்களும் அதே மாதிரி செய்யுங்க. இந்த முட்டை வைக்கிற வேலை, ஃப்ரிட்ஜில் திங்ஸில் வந்துச்சுனாக்கா அதெல்லாம் எடுத்து வைக்கிற வேலை வந்து விதாவோடது. அந்த ஜாப் வந்து அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் சேஃபாக ஒரு ஒரு முட்டையாக எடுத்து உள்ளே வச்சுருவா. எதையோ சாப்பிட்டுக்கிட்டே மேடம் வேலை பார்த்துட்ருக்காங்க. ஒரு வாரம் முன்னாடியே வந்து இந்த சீரியல் லைட்லாம் எல்லா இடமும் தொங்க விட்டு டெய்லி ஈவினிங் வந்து போட ஆரம்பித்தேன். அது வந்து அந்த செலோடேப் போட்டு ஒட்டவே முள்ள வந்துகிட்டே இருக்குது கீழே. அது ஒவ்வொரு வாட்டியும் எடுத்து எடுத்து மறுபடியும் மறுபடியும் மாட்ட வேண்டியதாக இருக்குது. இந்த லைட்லாம் போட்டதுக்கப்புறம் தான் கொஞ்சம் அந்த ஈத் ஃபீலே வந்தது. இஃப்தார் டைம் வந்து இங்கே 7:20 தான். அதனால் டின்னரையும் வந்து நான் அந்த அப்போவே சேர்த்தே சாப்பிட்ருவோம். தனியாலாம் அதுக்கு ப்ரிப்ரேஷன் கிடையாது. லாஸ்ட் டே வந்து ஈஸியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சிம்பிளாக மேகி நூடுல்ஸ் போட்டுட்டேன். நம்ம இந்தியன் மேகி பேக்கெட் கிடச்சிது. அதுக்கப்புறம் வந்து புதினாலாம் உரித்து ரெடியாக வச்சுட்டேன் அடுத்த நாளைக்கு. Thank you. You're my loving daughter. Yeah. I like to help you to put clothes in the balcony. I like to cook with you. I like to bake a cake with you. Everything I like. You like everything to do with along with me? Yeah. Done. Thank you. If you don't அதுக்கப்புறம் சாப் முடிச்ச பிறகு நம்ம அந்த க்ளீனிங் ஆல் வில் ஸ்டார்ட். ஓகே. இஞ்சி பூண்டெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக உரித்து ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு வச்சாச்சு. இந்த இந்த ஊத் வந்து நான் புதுசாக வாங்கியிருக்கேன். நல்ல ஸ்மெல்லாம் நல்லாயிருக்கு. பட் ரொம்ப லாங் லாஸ்டிங்காக வரலை. இது ஏன்னு தெரியல. யாருக்காவது தெரிஞ்சால் கொஞ்சம் சொல்லுங்கள்.
சீரியல் லைட் வந்து எங்கேயுமே செட் ஆகல, அதனால நான் வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்குல்ல அந்த மிரர் கிட்ட போட்டுட்டேன். அது கொஞ்சம் நல்லா இருந்தது. அப்புறம் இஃப்தாருக்கு வாங்க சொல்லிட்டாங்க, நீ ஹோம் திறக்கண்டுதான். கிளாஸ்லாம் தண்ணி பிடிக்கிறது, தட்டுலாம் எடுத்து ரெடியாக டேபிள் மேலே வைக்கிறது, இதெல்லாமே ஃபரஸ் ரிதாவும் தனித்தனியாக ஒரு ஒரு வேலையாக பிரித்து கொடுத்துருக்கேன். அதனால அவங்க ரெண்டு பேரும் அதை பார்த்துருவாங்க. ஃபரஸ் வந்து அல்ஹம்துலில்லா 30 நோம்பும் வச்சு முடிச்சிட்டான். அதுக்காக நாங்கள் ரெண்டு பேரும் அவனுக்கு வாழ்த்து சொல்லிகிட்டு இருந்தோம். எந்த ஒரு மக்களுமே பண்ணாமல் அல்ஹம்துலில்லான்னு வச்சு முடிச்சிட்டான். எதுவுமே சொல்லவே இல்லை. எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா நான் வந்து இவ்வளோ சின்ன வயசில் நோம்பு வச்சது கிடையாது, ஆனால் என் ஹஸ்பண்ட் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லா வேலையும் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக நம்மளுக்கு வந்து இப்போ தான் கொஞ்சம் டைம் கிடச்சிருக்கு மெஹந்தி போடுறதுக்காக. நான் டிசைன்ஸ் வந்து ரொம்ப பார்த்து வைக்கல, இந்த டிசைன் வந்து பார்த்தோன்னே கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு, அதனால் ரொம்ப அவசரமாக வேக வேகமாக தான் போட்டேன். ஏன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சு. நைட்டு ஃபுல்லாக நாங்கள் முடிச்சிருக்க மாட்டோம். சில பேர் பார்த்திங்கன்னா நைட்டு ஃபுல்லாக முடிச்சிருந்து வேலை பார்ப்பாங்க. எனக்கு அது வந்து பழக்கமே இல்லை. மேக்ஸிமம் 11:30 மணிக்குள்ளே ஈதுக்கு முதல் இன்றைக்கி தூங்க போயிடுவோம். ஏன்னா காலையில் சீக்கிரமாக எழுந்திருக்கணும் இல்லையா. அதுக்காக கொஞ்சம் அவசர அவசரமாக தான் போட்டேன், பட் டிசைன் நல்லா வந்திருக்கு. நான் சாட்டிஸ்ஃபைடு. முத அன்னைக்கு பண்ண அந்த கேக் கஸ்டர்ட் வந்து கொஞ்சம் சொதப்பினதுனால காலையில் வந்து ஒரு ஷீர் குருமா பண்ணலான்னு காலையில் எழுந்திரிச்சோடனே முதல் வேலையாக தான் செஞ்சுட்டு இருந்தேன். எனக்கு வந்து ஷீர் குருமா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நிறைய நட்ஸ் போட்டு இருக்கும் இல்லையா. ஆனால் எங்கள் வீட்டில் அவ்வளோ யாருக்குமே வந்து விருப்பப்படாது, பட் ஸ்டில் நான் பண்ணேன். ஓகே, ஒரு நாளைக்கு எல்லோரும் சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி. ஷீர்குருமா ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், அதனால் நான் பெருசாக ஒன்றும் இதில் சொல்லி காமிக்கல.
எனக்கு வந்து இந்த பாதாம் அப்புறமா அந்த சாரப்பருப்பு இதெல்லாம் போட்டு பாயசத்தில் போட்டு குடித்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் கொஞ்சம் அதிகமாகவே தான் போட்டேன். என் பசங்க வந்து அந்த நட்ஸ் எல்லாம் அப்படியே ஒதுக்கி வச்சுட்டாங்க. ரிதா ஓரளவுக்கு சாப்பிடுவா, பட் பாயசத்தில் போட்டதுனால அவளுக்கு அவ்வளோ இஷ்டப்படல. பட் நான் நல்லா என்ஜாய் பண்ணேன். அப்புறம் கடைசியில் ஏலக்காய் தோலும் உப்பும் வந்து எல்லா ஸ்வீட்லையும் சேர்த்துட்டா நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இதுதான் வந்து ஃபரஸ் ரிதாவோட ஈத் ட்ரெஸ். யூஸ்வலாக மொதல் அன்னைக்கே சாயந்தரமே இந்த டேக்லாம் பிரித்து ரெடியாக வச்சுப்பேன். அந்த அன்னைக்கு காலை தான் பண்ணிகிட்ருந்தேன். எல்லோரும் குளித்து ஃப்ரெஷ் ஆகிட்டு தொழுகைக்காக நான் வந்து கீழே வந்து இந்த பெட்ஷீட் போட்டு ரெடியாக வைக்க சொல்லியிருந்தேன் ஃபரஸ்கிட்ட. சொல்லிவிட்டு நான் வந்து உதெடுக்கிறதுக்காக போயிட்டேன். ஆனா அந்த அந்த வேலையை அவன் பண்றேன்னு சொல்லி என்ன கல்ட்டா பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. போன வருஷமும் வந்து பள்ளி போய் தொழுக முடியல, இந்த வருஷமும் தொழுக முடியல. அது ரொம்ப பெரிய ஒரு வருத்தமாக இருந்தது எனக்கு. ஏன்னா எல்லோரும் சேர்ந்து போய் தொழுது ஒவ்வொருத்தருக்கும் சலாம் சொல்லி நம்ம பார்த்துட்டு வர்றது தான் ஒரு சந்தோஷமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். அது ரொம்ப ஒரு மேஜர் மிஸ்ஸிங் தான். தொழுகெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட ரெடியே பண்ணியாச்சு. நான் அன்னைக்கு காலையில் வந்து பூரியும் கோழி ஆணமும் செஞ்சுருந்தேன். அப்புறம் நான் பண்ணியிருந்த அந்த ஷீர்குருமாவும் வச்சுருந்தேன் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா சாப்பிட்றதுக்கு. நாங்கள் எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். மருதாணி காமிக்கவே இல்லை உங்கள் எல்லார்கிட்டையும். நல்லா செவந்திருக்கு. ஏதோ அவசரத்தில் வச்சது நல்லா தான் வந்திருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன தான் நம்ம கோன் மருதாணி வச்சாலும் இந்த இலையில பறித்து வைக்கிற அந்த அந்த ஃபீலே ரொம்ப தனி தான். காலை சாப்பாடு முடித்த உடனே எல்லார்கிட்டேயும் ஃபோனில் பேசி முடிச்சுட்டு வீடியோ காலில் சலாம்லாம் சொல்லிவிட்டு மத்தியானத்துக்கு வந்து மட்டன் பிரியாணியும் சிக்கன் ஃப்ரை பண்ணியிருந்தோம். சிக்கன் ஃப்ரை வந்து நேர் ஃப்ரையில் பண்ணியிருந்தேன். ரொம்ப நல்லா வந்திருந்தது. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இந்த ரமதானுக்கு வந்து நான் வெளியில் தான் ஆர்டர் கொடுத்துருந்தோம். கடைசி நிமிஷத்தில் தான் அது கேன்சல் பண்ணோம். ஏன்னா நாங்கள் இருக்கிற அந்த அப்பார்ட்மெண்ட்டில் வந்து நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. டெய்லி ஏதாவது ஒரு பேட் நியூஸ் வந்துகிட்டே இருக்குது கொரோனா பற்றி. அதனால் ரிஸ்க் எடுத்துக்க வேணாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் கடகடன்னு வீட்டில் வாங்கி சமைச்சாச்சு. இந்த ஈத் வந்து இப்படி தான் எங்களுக்கு போச்சு. எல்லாருக்கும் அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக போயிருக்கோன்னு நான் நம்புகிறேன். மறுபடியும் எல்லாத்துக்கும் ஈத் முபாரக் வாழ்த்துக்கள். எல்லோரும் சேஃபாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.